வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்கிசன்கே தமிழ். நான் நவீன்குமார். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான சன்கிளாஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்படின்னடா வித்தியாசமாக இருக்குது இந்த சன்கிளாஸில் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சன்கிளாஸில் வந்து இன்பில்ட்டாகவே ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற மூலயமா வந்து நார்மலாக நம்ம ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சன்கிளாஸோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்படியே வந்து நம்ம ரேப்பரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பவுச்சில் தான் வந்து நம்மளோட சன்கிளாஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து பவுச்சை வந்து ஓப்பன் பண்ணுவோம். பேக்கிங்கும் ஓரளவு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. பவுச்சை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். நம்மளோட சன்கிளாஸஸ் பார்க்க ஓரளவு நல்ல ஃபினிஷிங்காகவும் நல்ல அட்ராக்டிவான லுக்காகவுமே இருக்குது. ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு கிளீனிங் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பவுச்சில் வந்து வேறு எதுவும் கொடுக்கல. நம்மளோட சன்கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்காகவும் நல்ல ஒரு டிசைன்லையுமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸோட அட்டாச் ஆகி வருது. இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர்ஸ் கீழே வந்து நமக்கு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு யூஸ்ஃபுல்லாக எல்லா ப்ளூடூத் ஹெட்செட்லையும் கொடுக்குற மாதிரி கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து சன்கிளாஸில் வந்து நமக்கு வந்து வேறு எதுவும் கொடுக்கல. இந்த சன்கிளாஸோட பில்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான். பட் ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து ஓரளவு நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். கீழே வந்து நமக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இயர்ஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்டு இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து நார்மலாக எல்லா ப்ளூடூத்லேயும் கொடுக்குற மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட்லேயும் கொடுக்குற மாதிரி மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் அண்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரீவியஸ் பட்டன் அப்படின்ற மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து ஆன் ஆகி எரிய ஆரம்பிச்சிடும். அண்டு இதை வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் வந்துட்டு ப்ளூடூத் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணுற மூலயமா வந்து நம்ம இந்த ப்ளூடூத் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணி மூவிஸ் சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்க முடியும். வந்து இதை வியர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்லாவே ஃபிட் ஆகுது. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் செம்மையாக ஃபிட் ஆகுது, கரெக்டாக இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நான் எதிர்பார்த்ததோட ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியாக வந்து இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் யூசேஜில் வந்து நமக்கு வந்து 11 to 12 hours வந்து கிடைக்கும். அண்டு நார்மலாக டே டு டே லைஃப் யூசேஜில் வந்து 5 to 6 days வந்து நமக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். அண்ட் இதை தவிர்த்து கால் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து கால் பேசும்போதும் சரி இல்லை வந்து க்ரௌடான பிளேஸில் வந்து கால் பேசும்போதும் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓரளவு நல்ல கால் குவாலிட்டி தருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஓரளவு ஒரு வித்தியாசமான நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னோவேட்டிவாக இருந்துச்சு, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ அதான் வந்து நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இருக்கேன். இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணுமா அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய்.